வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா கடலை மாவு குழம்பு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்ல ஒரு கலர்ஃபுல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது நம்ம தமிழ்நாடு சைடு இந்த குழம்பு இதுதான் நிறைய செய்வாங்க ஹோட்டலுங்கள எல்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. கடலை மாவு கரைச்சிட்டு இது செய்யணும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, கடலை மாவு குழம்புக்கு இது வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவை. இது ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டு இல்லாமல் கரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது பெரிய வெங்காயம் ஒரு 2 வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி. ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதுங்க. தக்காளி போட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி வதங்கினா போதும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கரைச்சி வச்ச கடலை மாவு. தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு வைக்கணும், ஒரு 2 கொதி வந்தா போதும். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு இப்படி கலந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கடைசியா கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான கடலை மாவு சாம்பார் இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும்போது நான் சொன்னா போதாது, நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். 4 இட்லி சாப்பிடுறவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது கடலை மாவு குழம்பு. அவ்வளவுதான் இறக்கிடலாம். பாருங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.